ஹாய், ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இன்னைக்கு சண்டேங்க. சண்டேனாவே ஒரு உற்சாகமாக இருக்கும், ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்காது, ஒரு ஹாப்பி மைண்ட் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். எங்கே வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தாண்டி அந்த பிட்வீனில் தான் பேசுகிறேன். இனாம் குலத்தூர் செவத்தக்கனி பிரியாணியில் சாப்பிட்டு பார்த்து உங்களை ரிவ்யூ சொல்லலான்னு வந்திருக்கோம். போகலாங்களா? வாங்க. பைக்கில் வந்திருக்கோம், போகலாங்களா பிரியாணி சாப்பிட? இப்போ நம்ம இனாம் குலத்தூர் செவத்தக்கனி பிரியாணி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா செம்ம ரசுங்க, பயங்கர ரசு. அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் போகலான்னு பார்த்தா அங்கேயும் ரசு, ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் உங்களுக்கு கடை ஓப்பன். இங்கே அதனால் என்ன கரெக்டாக 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, ஹெவி ரஷ். அதுக்கு முன்னாடி க்யூவில் நிற்கிறாங்க, பார்சலுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. பார்த்தோம், சரி அங்கேருந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால. ஏன்னா நம்ம அங்கே போய் நம்மளாலே அவங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, அவங்களால நமக்கு சிரமம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன செஞ்சோம், சென்னையில் ஒரு நண்பருக்கு ஃபோன் அடிச்சு, அவர் ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கார் இங்கே, அதாவது அந்த ஆண்டி வேலை, அவர் ஃபோன் அடித்து உங்கள் ஒரு மாந்தோப்பில் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு கேட்டு ஓகே டன் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த மாந்தோப்பில் இருந்தால் அவங்கள்ட்ட நான் பேசிகிட்ருக்கேன். நாங்கள் பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, பட் நாங்கள் வாங்கினது என்னவோ மட்டன் பிரியாணி, ஒரு பெப்பர் சிக்கன் இதை மட்டும் வாங்கியிருக்கேன். இதாங்க பாருங்கள், இதுதான் பிரியாணி. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அவங்க பார்சலுக்கு. இது ஆஃப், இது ஆக்சுவலாக இது ஆஃப் தான் நினைக்கிறேன். இது பாருங்க, இந்த மட்டன் பிரியாணி இல்லை மட்டனை சாப்பிடுவோம். வெறும் நல்லா பாயிலாகுது பாரு, அப்படியே டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்க, மட்டன் செம. நல்லா அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து சீரக சம்பா தான் ரைஸ் ரொம்ப விரும்புவாங்க போல இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா பாருங்க அப்படியே வச்சு. நல்லா நெய் ஸ்மெல்லு அப்படியே வாசம் உண்மன்றது இந்த அப்பா. உண்மையிலே வந்து இந்த இனாம் குலத்தூர் பிரியாணினா அடுத்து பெப்பர் சிக்கன், நல்லா சிக்கனை உள்ள மசாலா பெப்பர்
பெப்பர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குங்க. நல்லா கொத்தி கொத்து புரோட்டா மாதிரி பாருங்க. அப்படியே கொத்து புரோட்டா மாதிரி நல்லா கொத்தி பெப்பர் பார்த்தீங்களா, மேலே டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, பெப்பர்லாம் பாருங்கள், நல்லா பொடிசாக இருக்காமல் அந்த குறுகுறுன்னு அறுத்து அப்படி போட்டுருங்க. சுருக்குன்னு ஒரு காரம் இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டு, தாளிச்சா ஊற்றி சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு. பிரியாணி இங்கே வந்து வெறுமனே சாப்பிடலாம், நல்ல ஒரு நெய் தூக்கலாக இருக்கு. அதுவும் இந்த அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாந்தோப்பு, மாந்தோப்புனும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு குளுமையான காற்று, ஒரு அமைதியான இடம், அதில் சாப்பிடும்போதே ஒரு தனி இதாக இருக்கும். தாளிச்சா லைட்டாக ஊற்றிருக்கேன். இந்த பிரியாணியோட சுவையே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு அப்படியே தாளிச்சா ஊற்றி அப்படியே இதில் வந்து இது மேலே அப்படியே இந்த கொத்து சிக்கனை வச்சு அப்படியே உருட்டி அந்த தாளிச்சாவில் இருக்கிற மாங்காய் புளிப்பு சுவையும் இந்த பிரியாணியில் இருக்கிற நெய் சுவையும் அப்புறம் மட்டன் அதனோட சுவையும் சேர்ந்து மூணும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் டா டா டா. அதுவும் இந்த மாந்தோப்பில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா வைங்க. கேமராமேன் நிறையா வைக்க சொல்கிறார். வச்சு இந்த ஒரு வெங்காயத்தை சில ஒரு ஸ்லைஸை பிரியாணி காம்பினேஷன் ரைத்தா தான், அது மறுக்க முடியாத உண்மை. அதுவும் தயிர் கெட்டி தயிராக இருக்குது, நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் திருச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா இங்கே இனாம் குளத்தூர் பிரியாணி ஒன்லி சண்டே தாங்க, இங்கே 12:00 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 11:30 வந்துட்டிங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்ணுன்னா பார்சல் வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அங்கே சாப்பிட்ணா வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும், ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஒரு ஒரு அருமையான ஒரு பிரியாணியை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அப்புறம் என்ன, அங்கே நிறைய வெரைட்டிஸும் இருக்குது, பட் இங்கே ரஷ்னால் நம்ம அதிகமாக வாங்க முடியலை அங்கே. அதனால் நான் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஒரு பெப்பர் சிக்கன் வாங்கினேன். இதுவே எங்களுக்கு எனக்கு வந்து இதுவே போதுமானதாக இருந்துச்சு. பண்ணுங்கள்.